வெல்கம் பேக் டு சேனல் சினி வைப்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அது என்னன்னா, நம்ம சேனல்ல எப்பவுமே நாம யாருமே போடாத ஒரு புது விதமான சீரீஸ் போடதான் நிறைய வாட்டி நம்ம ட்ரை பண்ணிருப்போம். நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தாலும் வேற எந்த சேனலுமே நம்ம போட்ட சீரீஸ் இருக்காது. நான் எப்பவுமே அந்த மாதிரி யூனிக்கா போடணும், யூனிக்கான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதனாலயே நிறைய சீரீஸ் தேடி பார்த்து நமக்கு ஓகே, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஓகே அப்படின்னு தோணா மட்டும் தான் நம்மளோட சேனல நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி பார்த்த சீரீஸ் தான் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அதை நான் அப்லோடும் பண்ணிட்டேன். ஸோ பெரிசா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னடா இது, எந்த ரெஸ்பான்ஸ், அதுவும் நான் எதிர்பார்த்த ரெஸ்பாண்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது, எனக்கு எப்பவுமே பர்சனலாக அதிகமாக கமெண்ட் பண்ணுறவங்க மறுபடியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. உங்களோட மோட்டிவேஷனால மட்டும்தான் இந்த சீரீஸை கண்டினியூஸாக நான் போட போகிறேன். அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இந்த சீரீஸை முடிக்க ட்ரை பண்ணுவேன். வியூவர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்லி பாப் அப் மெசேஜ் வரும்போதுலாம், ஏன் நாம மட்டும் புது ஜானை ட்ரை பண்ணால் யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணும்போது யாராச்சும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நல்ல நல்ல சீரீஸ் நல்ல நல்ல ஜானர்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்க்குறவங்களாச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். என்னடா அக்கா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எனக்கு மனசில் பட்ட விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் பேசினதில் ஏதாச்சும் தப்பாக பட்டிருந்தாலோ இல்லை பிடிக்காமல் போயிருந்தாலோ ரொம்ப ரொம்ப பெரிய சாரி. இதுக்கு மேலே நான் வள வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடுறேன். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு கை பட்டனை கொடுக்குறேன். இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 2 அண்ட் எபிசோட் நம்பர் 3 பார்த்துடுவோம். ஸோ வித்தவுட் எனி வெயிட் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லையும் நம்ம ஆஜய் ரொம்ப ஷாக்கிங்காக லவ் ரோபோட்டை பார்த்துட்டு இருக்கா. மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, அட என்ன இது, என்னென்னவோ ராஜ தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி எப்படி அவனை கழட்டி விட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்தால் என்னை விட முன்னாடி வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஆச்சரியமா
படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், இதுதான் எங்களுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி சரி போதும் போதும் உங்களோட ப்ரோக்ராம் போனதை கொஞ்சம் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராது, எனக்குன்னு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஆஜா என்ன பண்றோம்னா வெளியே எழுந்து வரான். அப்படி எழுந்து வந்தவன் என்ன யோசிக்கிறானா, இந்த ரோபோட்டை கூட்டிக்கிட்டு எப்படி என்னோட சொந்த ஊருக்கு போக முடியும், பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை ரோபோட்டா இருந்திருந்தா கூட கெத்தா கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்துக்க மாட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே என்ன பண்றான்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உடனே எனக்கு இப்பவே ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அது கேட்டு தன்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இதோ பாரு இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன், அதுக்கான காசை நான் திருப்பி கொடுக்கல, இப்போ இன்னொரு ஃப்ளைட் டிக்கெட் வேறையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து உனக்கு திருப்பி எல்லாத்தையுமே கொடுத்துறேன், தயவு செஞ்சு எனக்கு புக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்பவேலாம் கிடைக்காது ஆனா ரெண்டு நாள் கழிச்சு வேணா டிக்கெட் இருக்கும் அவைலபிளா, நான் வேணா பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். நம்ம ஆஜய் இந்த ரெண்டு நாளுக்குள்ள எப்பயாச்சும் இவனை தொலைச்சிடணும், இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டணும், இவனை நம்ம பார்க்கவே கூடாது இல்லையா, அட்லீஸ்ட் கடைசி அந்த ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடியாச்சும் இவனை எப்படியாச்சும் இதே உள்ள விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படியே நம்ம ஆஜயல் தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அந்த டைம்லயும் கூடவே நம்ம லவ் ரோபோட்டும் உக்காந்துட்டு இருக்கு, கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்த ஆஜய்க்கு செம்மையா கடுப்பாகுது, என்னடா பண்றது, எப்படியாச்சும் இதை இங்கே விட்டு போய் ஆகணுமே அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு அந்த மேகசைன் ஞாபகம் வருது. ஹே, நீ ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தால அந்த புக்கை நான் என்னோட ஹோட்டல்ல விட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ அந்த புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். உடனே ரோபோட் என்ன கேக்குதுன்னா, உங்களுக்கு உண்மையாவே அந்த புக்கு தேவைப்படுதா, இப்போ நான் கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேக்குது. உடனே ஆஜயோ இதாண்டா கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு, ஆமா எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லவே ரோபோட்டும் சரி ஓகே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. இதான் சான்ஸ் சொல்லிட்டு தன்னோட ஃபிளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஃபிளைட்ல ஏறிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே ஒளிஞ்சு போச்சு, எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். வீட்டுல தன்னோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருப்பான். இப்ப அப்படியே நம்ம லவ் ரோபோட்டை காட்டுறாங்க, நம்ம லவ் ரோபோட் மேகசைன் எடுத்துட்டு வந்துருச்சு, ஆனா அங்க பார்த்தா யாருமே காணோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிளைட் மேல வானத்துல பறக்கிறதையும் லவ் ரோபோட் பாக்குது, ஆனா அப்பவும் எந்த விதமான பதட்டமும் இல்லாம சைலண்டாவே இருக்கு. நம்மளாலும் தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டான், வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தன்னோட காதலி வரப்போறால, அதான் அந்த பொம்பளை ரோபோட். அந்த ரோபோட்காக என்ன பண்ணணும்னா, வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், முத முறையா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா, அதனால கண்டிப்பா நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆஜய் என்ன பண்றான்னா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஊர்ல இருந்து வந்த களைப்பெல்லாம் மறந்துட்டு மொத்தமா வீடை கிளீன் பண்றது என்ன, அது மட்டும் இல்லாம மொத்தமா துடைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வேலைகளை பார்த்துட்டு இருப்பான். நம்ம பொம்பளை ரோபோட்காக கண்டிப்பா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, பெயிண்டிங் அடிக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அவங்களையும் கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிளானும் டிசைன் பண்றான். அந்த டிசைன் பண்ண பிளான் பிரகாரமே அந்த ரூமையும் ரெடி பண்றான். ரூம் ஃபுல்லா அப்படியே பிங்கிஷா இருக்கு, சொல்ல போனா ஒரு பார்பிடால் ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் அதே மாதிரி என்ன பண்றானா ரெடி பண்றான். ரூம் ஃபுல்லா தன்னோட காதலியான பேனியோட போட்டோ மொத்தமா ஒட்ட வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஃபுல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி வேற லெவல் ராயல் ரேஞ்ச் ரூம் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணிடும். டைம்ல அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அது என்னன்னா தன்னோட லவ் ரோபோட் இன்னைக்குதான் வரப்போகுது, ஐயோ அழகா வர தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஐயோ உண்மையாலே பார்சல் வந்துடுச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றானா, போய் கதவை திறக்கிறான். பார்த்தா செம்ம ஷாக்கு, அங்க நம்ம லவ் ரோபோட் நின்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம செம்ம ஸ்டைலா நின்றுக்கிட்டு கையில மேகசைன் வச்சுக்கிட்டு, நீங்க கேட்ட மேகசைன் மாஸ்டர் அப்படின்னு கொடுக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு செம்மையா டென்ஷன் எடுத்துட்டு, உன் அங்கேயே விட்டுதாண்டா வந்தேன், எப்பரா வந்தேன், எப்பரா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறான். அது மட்டும் இல்லாம தன்னோட டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த டைம்ல லவ் ரோபோட் ரொம்பவே கியூட்டானா, உள்ள வரலாமா, நீங்க தானே மேகசைன் கொண்டு வர சொன்னீங்க, நானும் மேகசைனை கொண்டு வந்துட்டேனே, நான் எதுக்காக உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குது. டே நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாதா, தயவு செஞ்சு வராதுடா, நான் சாகல் நீ பாக்கணுமா, நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் எங்க உள்ள வந்துருவானோன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கலைச்சி போட்டு அந்த டோருக்கு வச்சு அவன் உள்ள வராத மாதிரி செட் பண்ணி வச்சிடும். ரோபோட் உள்ள வராத மாதிரி செட் பண்ண நம்ம ஆஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம ஆஜய்க்கு வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது, வீட்டுக்கு வெளியே யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆஜய்க்காக ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்கோம், ஆஜய் வீட்டுக்குள்ள இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டைம்ல லவ் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, ஆஜய் உள்ள ஏதோ வேலையா இருக்காரு போல இருக்கு, நான் அவரோட பாய் ஃப்ரெண்ட் தான், உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. உடனே அவன் என்ன சொல்றான்னா, அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா சைன் போட்டுட்டு அதை வாங்கிக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே லவ் ரோபோட்டை என்ன பண்ணா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போகுது. ஆஜிக்கு இப்பதான் புரிய வருது, ஐயோ பொம்பளை ரோபோட் பார்சல் தான் வந்திருக்கும், இப்ப நான் உடனே பாக்கணுமே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சதால கலைச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல, இதுக்கு மேல நம்ம பொறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து அவனோட தலைமாடி உடைச்சிட்டு தான் மிச்சம். அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஆஜி ஒரு பெட்ல காட்டுறாங்க, அவன் செம்ம மயக்கத்துல இருக்கான், கூட நம்ம லவ்
ரோபோட் செம கியூட்டா உக்காண்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆஜேக்கு முடி போறது. வந்த உடனே நம்ம லவ் ரோபோட்டை பார்த்து பேன கத்துறான், நீ எப்படி இங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீ தான் உன்னோட தலையை உடைச்சிக்கிட்டு மயக்கத்துல இருந்த, நான் தான் உன பெட்ல போட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். லவ் ரோபோட்டை பார்த்து நம்ம ஆஜே, அது தவிர்த்து நமக்குள்ள வேற எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, எதுவும் இல்லையே அப்படின்னு லவ் ரோபோட் சொல்லுது. உடனே ஆஜே என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு எழுந்து போக பாக்குறான். அந்த டைம்ல தான் பொம்பளை ரோபோட் பாசல வந்து ஞாபகம் வருது. ஹே அவ எங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா நம்ம லவ் ரோபோட் பார்த்து கேட்கும் போது, நம்ம லவ் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, அவ உனக்காக பேண்டேட் வாங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லுது. அந்த டைம் நம்ம ஆஜிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும், அழகா இருக்கனா நான் எப்படி இருக்கேன், என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லவ் ரோபோட் கேட்கும் போது, இப்ப லவ் ரோபோட்டு நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. அவ வராள அவ வராள அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவ வராளன்னு சொல்லாதீங்க, அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து நிக்கிற நம்ம அழகான அந்த பொம்பளை ரோபோட்ட காட்டுறாங்க. அவ பெயினி மாதிரியே அச்சசல் இருக்கிறா. அவளை பார்த்த உடனே நம்ம ஆஜிக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போயிடுது. ஆஜியை பார்த்த உடனே பெயினி என்ன பண்றானா, ஆஜே அப்படின்னு சொல்லிட்டு செம கியூட்டா வர கூப்பிடுறா. என்னடா இது, குரல்ல இருந்து மூஞ்சில இருந்து தலைமுடியில இருந்து எல்லாம் அவளை மாதிரி உரிச்சு வச்சிருக்க. லெவல் வேற லெவல், இந்த ரோபோட்டை எவன் செஞ்சாலும் அவனுக்கு கோயில் கட்டினா கூட ஈடாகாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஆஜி பாத்துக்கிட்டே இருப்பான். அவகிட்ட நம்ம என்ன பேசுறது, அவகிட்ட என்ன ரெஸ்பாண்ட் பண்றது, என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது, அந்த பொம்பளை ரோபோட் நம்ம ஆஜை பக்கத்துல நெருங்கி வர, வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஆஜையை உட்கார வச்சு நான் உனக்கு பேண்டேஜ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜையும் போட்டு விடுறா. அதை பார்த்தோன்னு நம்ம ஆஜைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். என்னடா நடக்குது, இதெல்லாமே கனவா நினவா, நான் நினைச்ச பொண்ணு இப்ப ரோபோட்டா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ் அவளோட வாய்ஸ் எல்லாம் என் பக்கத்துல இருக்கு, ஏன் கூட பேசுது, அதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்ப நடக்குது, இது போதும் இது போதும், என் லைஃபே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இந்த சீன்ல அந்த பொம்பளை ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல நம்ம ஆஜே ஒரு ரூம், அந்த ரூமை பாக்குது. என்னடா இது, வெல்கம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணுது. ஓபன் பண்ண உடனே அவ்வளோ ராயலா அவ்வளோ ரிச்சா இருக்க ரூமை பார்த்த உடனே அவளுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல எங்க பார்த்தாலும் பெயினியோட போட்டோஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்து என்னடா இது இவ்வளோ சூப்பரா இருக்கு, இதெல்லாமே தனக்காக தான் ஆஜய் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது, கரெக்டா அந்த டைம்ல ஆஜய் வரான். ஆஜய் பார்த்த உடனே, இது எல்லாமே எனக்காக தான் பண்ணியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே ஆஜய் என்ன சொல்றானா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இதையும் தாண்டி நான் பல விஷயங்களை பண்ணுவேன், உனக்காக எது இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பொம்பளை ரோபோட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரூம் ஃபுல்லா சுத்தி பாக்குறா, சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல உக்கார, நம்ம ஆஜியும் பக்கத்துல உக்கார வச்சுக்கிட்டு அவனோட கையை பிடிச்சு பேச ஆரம்பிக்கிற. ஆஜய்க்கு இது கனவா நினைவா, என்னடா நடக்குது இவ்வளவு ஃபாஸ்டா, என் கையை வேற பிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். டைம்ல அந்த பொம்பளை ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, என்ன நீ ஷாவான்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஷாவாவா, செம்ம அழகா இருக்கே பேரு, பெயினும் அழகா இருக்கு ஷாவாவும் அழகா இருக்கு, அழகடா இந்த அழகான தேவதையை பாக்குறதுக்கு எனக்கு இந்த ரெண்டு கண்ணு பத்தாது போல இருக்கே. வாழ்க்கையில நடந்த மொத நல்ல விஷயம்னா அது இவதான் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். அவனோட அந்த ஹாப்பினஸ்ஸா கண்ட்ரோலே பண்ண முடியாது, இருந்தாலும் இந்த ஹாப்பினஸ் அவன் முன்னாடி மொத்தமா காமிச்சிடுவதான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ள போயிடுவான். வாஷ்ரூம்ல போயிட்டு அவனுக்கு தோணுன எல்லாத்தையுமே குட்டி தீர்த்துப்பான். அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பான். டைம்ல வெளியே இருந்து நம்ம ஷாவா ஆஜியோட டோரை தட்டுறா, ஆஜயும் வெளியே வரான். வெளியே வந்த உடனே ஷாவா என்ன பண்றானா, ஆஜி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலை நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும், அது பண்ணாதான் மொத்தமா முடிவடையும், மட்டும் இல்லாம ஒரு புது தொடக்கமும் ஸ்டார்ட் ஆகும், அந்த விஷயம் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல, அதான் பா கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே நம்ம ஆஜிக்கு செம்ம வெக்கமா இருக்கும், என்ன கிஸ் பண்றதுக்கு என் கிட்டயே பர்மிஷன் கேட்கிறாளே, ஐயையோ நான் என்னத்தான் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா வெளியே காட்டிக்காம, ஓ அப்படியா, எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம ஷாவா என்ன பண்றானா, உனக்காக ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதுதான் நீ போட்டுக்கணும் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஷூட்டை கொடுக்குற. அதை பார்த்த உடனே பாடுறா, கிஸ் பண்றதுக்கு கோட் ஷூட்டா கொடுக்குறாளே, இவ வேற லெவலான ரோபோட்டா இருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பான். ஷாவா என்ன சொல்றானா, டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சல்லா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்றான், மாங்கு மாங்குன்னு வேலை செய்யறான். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய டின்னரை அரேஞ்ச் பண்றாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஷாவா என்ன பண்றானா, நம்ம ஆஜய் கிட்ட கோட் ஷூட் எல்லாம் கொடுத்து, நீ இதை போட்டுக்கிட்டு வா, நீ போட்டுக்கிட்டு வந்தா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ஐயையோ கிஸ் பண்றதுக்கு கூட இவ்வளோவா, சரி சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அழகா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நடந்து வருவான். அவன் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவா புகழ்ந்து பேச பேச இவனுக்கு அப்படியே உற்சாகமோ ஹாப்பினஸோ பொங்கி ஒழி. சந்தோஷத்தோட நம்ம ஆஜய் என்ன பண்ணுவானா, ஷாவா கிட்ட போயிட்டு நம்ம டின்னரை முடிச்சுட்டு மற்றது அப்புறமா பாத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம ஷாவாவும் சரின்னு சொல்றான். நம்ம ஆஜய் அப்படியே அவளுக்காக உக்கார வைக்கிறதுக்கு சேரெல்லாம் நவுத்தி உக்கார வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவனோட சீட்ல உக்காரதுக்கு போறான். அப்படி உக்கார போகும்போது நம்ம ஷாவா இருந்துகிட்டு, அது நான் லவ் பண்ற பர்சனுக்கான சீட்டு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஆஜயும், அது நான் தானே, எதுக்காக இவ இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மறுபடியும் உக்கார போறான். மறுபடியும் நம்ம ஷாவா இருந்துகிட்டு அதே டைலாக சொல்றான், நம்ம ஆஜய்க்கு ஏதோ குழப்பமாவே இருக்கு, என்னடா இது வில்லங்கமா இருக்கு, நான் தானே அவளோட லவ் பண்ண பர்சனா இருக்கணும், இவ எதுக்காக வேற ஒருத்தர் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது, ஷாவா என்ன பண்றானா, உடனே உள்ள
போறா. உள்ள போயிட்டு நம்ம லவ் ரோபோட்டை கையோட கூட்டிக்கிட்டு வந்து, நான் இவரை தான் லவ் பண்றேன், இவருக்கான பிளேஸ் தான் அது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஆஜேக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆயிடும். ஆவா என்ன சொல்றானா, இவரை தான் நான் முதல் முதல்ல பார்த்தா, அது மட்டும் இல்லாம இவரை தான் நான் லாக் பண்ணியிருக்கேன், இவர் தான் என்னோட மாஸ்டர், இவரோட மாஸ்டர்ன்றதுனால இவரை தான் நான் கிஸ் பண்ணும், இவரை கிஸ் பண்றதுனால இவர் தான் என்னோட லைஃப் பார்ட்னர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த பாசல நம்ம லவ் ரோபோட் ஓபன் பண்ற மாதிரியும், ஓபன் பண்ண உடனே ஷாவா வெளியே வந்த மாதிரியும், ஷாவா வெளியே வந்த உடனே நம்ம லவ் ரோபோட்டை லாக் பண்ணிக்கிட்டு கரெக்டா கிஸ் பண்ண போற அந்த டைம்ல தான் ஆஜய் தன்னோட தலையை உடைச்சுப்பான். அதனால இவங்க ரெண்டு பேருமே டைவர்ட் ஆகி முதல்ல ஆஜயை பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி ஸ்டெப் ரொம்ப அழகா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம லவ் ரோபோட்காக நம்ம ஷாவா பண்ணிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம ஆஜய் இருந்துகிட்டு, இந்த ட்ரெஸ் அப்ப எதுக்காக கொடுத்தா, அப்ப வெயிட்டர் மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு வேலை செய்யறதுக்காக கொடுத்தியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமா இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஷாவா செம்ம கூலா சொல்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்காவது புரிஞ்சா ஷாவான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நல்லாவே புரியுது, இப்பதான் உனக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷாவா சொல்றா. உடனே அவனுக்கு எங்க இருந்தோ அம்பு முதுகுல வந்து குத்துற மாதிரி இருக்கும், அப்படியே நெஞ்செல்லாம் உடையற மாதிரி இருக்கும். ஒரு ரோபோட்டு காதலிக்கிற அளவுக்கு கூட நான் வருத்தலாம போயிட்டேன்னா என்ன, ஒரு ரோபோட் ஒரு ரோபோட்டே காதலிக்கிறதுக்கா, நான் இதுங்களை இவ்வளவு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், ஐயோ நான் நினைச்சு பார்க்கும்போது நம்ம ஆஜுக்கு அப்படியே கண்ணே சுத்துது. அப்படி கண்ணு சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே அவன் கீழே விழ போறான். ரெண்டு ரோபோட்ஸும் நம்ம ஆஜயை கெட்டுவா பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குதுங்க. உடனே ஆஜய் மனசுக்குள்ளே, அச்சா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, எல்லாருமே எல்லா காதலர்களுமே கொண்டாடுற நாள், ஆனா எனக்கு மட்டும் இன்னைக்கு சபிக்கப்பட்ட நாளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேர்கிட்டயும், என்ன தனியா விட்டுடுங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மேலே ஏறி போறான். இருந்தாலும் அவனோட ரூமுக்கு போய் உட்காரதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. இதுங்க என்னதான் பண்ணுது பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெப்ஸ் மேல உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு கியூட் கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஆஜய்க்கு, என்னடா நடக்குது, எங்க என் லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே லவ் ஃபெயிலியர் பாட்டெல்லாம் அவனோட மனசுல தோடுது. அது மட்டும் இல்லாம அவனே பாடுற மாதிரி இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னோட காதல முத்தத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா மொத்தமா முடிச்சுட்டாலே படுபாவி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த டைம்ல அவனுக்கு நிறைய சோக பாட்டெல்லாம் தோணும். அது மட்டும் இல்லாம அவனே அந்த சோக பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. எல்லாமே அவனோட இமேஜினேஷன்ல அவனோட மனசுக்குள்ள நினைச்சிருக்க அந்த பிம்பத்தை தான் காட்டிட்டு இருப்பாங்க. கட்டத்துல நம்ம ஷாவா லவ் ரோபோட்டுக்கு கிஸ் பண்ண போறா, இதுக்கு மேல பொறுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஜய் எழுந்துக்கிறான். எழுந்துக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ரொம்பவுமே கோவமா அவன் கிட்ட போயிட்டு, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். இப்படி கோவமா பேசின உடனே ஷாவா பயந்துடுறா. அவ பயந்ததை பார்த்த உடனே, இவளை எப்படியும் நம்மளால கத்த முடியாது, கத்த முடிஞ்ச ஒரே ஆளு இவன் தான் சொல்லிட்டு நம்ம லவ் ரோபோட்டை பிடிச்சிக்கிட்டு, நீ அவளை கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே, நான் ஏன் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லவ் ரோபோட் கேக்குது. உடனே லவ் ரோபோட்டை பிடிச்சி தனியா கூட்டிட்டு என்ன சொல்றானா, நீ என்ன காதலிக்கிறல, என்ன உனக்கு பிடிக்கும்ல, அப்ப எப்படி நீ அவளை கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்கும் போது லவ் ரோபோட்டை, ஆமா நான் மாஸ்டரா உங்களை தான் லாக் பண்ணியிருக்கேன், உங்களை மட்டும் தான் நான் கிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒத்துக்கும். ஒத்துக்கின உடனே நம்ம ஆஜய் என்ன பண்ணுவானா, இதை பாரு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நிமிஷம் நான் அவனை தனியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம லவ் ரோபோட்டை கூட்டிட்டு போயிடுவான். கூட்டிட்டு போயிட்டு, என்னடா நடக்குது, என்ன நாடகம் நடத்துறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து, என்னோட காசெல்லாம் போச்சுடா, என்னோட காசெல்லாம் செலவு பண்ணி உங்க ரெண்டு பேரையும் வர வச்சா, உன்னை நான் கேட்கவே இல்லை, நீ தானா வந்துட்ட, சரி வந்துட்டு போன விட்டா, கடைசியா நீங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆகுறதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பார்த்தா என்ன எழுச்ச வாய் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லவ் ரோபோட் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல அவன் என்ன சொல்றான்னா, உன்னை ஷாவா லவ் பண்ணா அப்ப என்ன யாரா லவ் பண்றது, அப்ப என்னோட கதை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் நான் இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ரோபோட் ரொம்பவே கியூட்டா சொல்லும் போது இவனுக்கு செம்மையா காண்டாகுது. நான் இப்பவே ரிட்டர்ன் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு வாங்கின கடைக்கு கால் பண்ணா அவன் போய் எடுப்பானா, அவன் எடுக்காம அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இந்த டைம்ல வெளியே இருந்து நம்ம ஷாவா என்ன சொல்றானா, எப்ப வரப்போறீங்க ரெண்டு பேரும் வெளியே, நீங்க ரெண்டு பேரும் வந்தாதான் என்னோட காதலை என்ன கிஸ் பண்ண முடியும், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அது கேட்ட நம்ம லவ் ரோபோட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, அது மட்டும் இல்லாம ஆஜய் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்றான். ஆஜய்க்கு உடனே ஒரு ஐடியா தோணுது. உடனே, நான் உனோட மாஸ்டர் தானே, நான் எது சொன்னாலும் நீ கேட்பல, அப்ப இனிமே என்னோட கண்ணு முன்னாடி நீ நிக்கவே நிக்காத, என் கண்ணு முன்னாடி என்னைக்குமே வரக்கூடாது, இது என்னோட ஹார்டர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம லவ் ரோபோட்டோ ரொம்பவே கொஞ்சம் சோகமா அங்கிருந்து கிளம்பி போகுது. மறுபடி பின்னாடி திரும்பி வந்து, நீங்க எங்க இருப்பீங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுல, நீங்க எங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு பக்கத்திலே யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி பக்கமா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் பக்கம் நான் என்னைக்குமே வரவே மாட்டேன், அங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்க நம்ம லவ் ரோபோட்டோ அங்கிருந்து கிளம்பி போக பாக்குது. அந்த டைம்ல நம்ம ஷாவா, என்னாச்சு, எதுக்காக எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இனிமே அவர் என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதனால பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட்க்கு போக சொன்னாரு, நானும் அங்கதான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்ப என்னோட நிலைமை அப்படின்ற மாதிரி ஷாவா கேட்கிறா. இதை கேட்டோடனே லவ் ரோபோட் என்ன சொல்லுனா, அவரோட மாஸ்டர் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு ஷாமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல மழை பெய்யற மாதிரி இருக்கும். ரோபோட்டுக்கு மழைனா சுத்தமா ஆகவே ஆகாது, தண்ணினா சுத்தமே ஆகவே ஆகாது. என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஆஜய் ஷாவாக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். நீ தான் எனக்கு சொந்தமானவ, நீ அவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம ஷாவா, என்னதான் நீ வாங்கியிருந்தாலும் நான் லாக் பண்ணது யார்னா லவ் ரோபோட் தான், அதனால அவரு தான் என்னோட ஓனர். நீ என்னோட ஓனராகவே இருந்தாலும் என்ன யூஸ் பண்றதுக்கும் என்ன அதிகாரமா பேசுறதுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவே ஆஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். ஒரு ரோபோட் ஒரு வாட்டி லாக் பண்ணிடுச்சுன்னா அதுதான் கடைசி வரைக்குமே இருக்கும். இதோ பாரு, என்னால உன்னை காதலிக்க முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அவா இவ்வளவு அழுத்த திருத்தமா சொன்ன உடனே நம்ம ஆஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் பாட்டு சைலண்டா போய் படுத்துடுவான். அப்படி படுக்கும் போது சரி ஃப்ரெண்டு காட்சி கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்ட தன்னோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, டே என்னடா புது டிராமாவா, என்ன டிராமா அது, சைனீஸ் டிராமாவா ஜாப்பனீஸ் டிராமாவா, இப்ப போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அட லூசு பாயில நடக்கிறத சொன்னா இவன் என்ன இப்படி சொல்றானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆஜய் என்ன பண்ணுவானா, இதை பாரு ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா மூடிட்டு போனவை அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடுவான். இப்ப ஷாவா என்ன பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆஜய் போறான். ஷாவா ரொம்பவுமே கவலையா விண்டோ பக்கமாவே பார்த்துக்கிட்டு உக்காண்டிருப்பா. காரணம் என்னன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லவ் ரோபோட்டுக்கு என்ன ஆக போகுதோன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலையா அங்கே உக்காண்டிருக்கத பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, மழைனா ரோபோட்ஸ்க்கு ஆகவே ஆகாது, தண்ணினா ரோபோட்ஸ்க்கு ஆகவே ஆகாது, ஒரு வேற நடக்க கூடாது இதெல்லாம் நடந்திருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவா சொல்லும் நம்ம ஆஜய் கண்டுக்கவே மாட்டான். அந்த டைம்ல நம்ம லவ் ரோபோட்டை காட்டுறாங்க. நம்ம லவ் ரோபோட் மழையில நனைஞ்சதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு அப்படியே கீழே விழுந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே மறுபடியும் வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஷாவா ரொம்பவே சோகமா உக்காண்டிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ தயவு செஞ்சு போய் கூட்டிட்டு வா, ப்ளீஸ் கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆஜய் என்ன சொல்றேன்னா, நான் அவனை தெரியாதனமா வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, அவன் எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஷாவா ரொம்ப சோகமா என்ன சொல்றான்னா, உனக்கு வேணா அவன் தேவை இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தான் என்னோட மாஸ்டர், அவன் தான் என்னோட காதல், நீ எங்களோட காதலை புரிஞ்சிக்க மாட்டேன்ற, மட்டும் இப்ப வெளியே போய் கூட்டிட்டு வரலன்னா நான் கண்டிப்பா வெளியே போவேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆஜய் பயப்படுறான். காரணம் என்னன்னா, நம்ம ஆஜய் ஷாவாவை லவ் பண்றான், நம்ம ஷாவா லவ் ரோபோட்டை லவ் பண்றா, நம்ம லவ் ரோபோட் ஆஜய லவ் பண்றா, இப்படி ஒரு லவ் ட்ரையாங்கல் தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஷாவா என்ன சொல்றானா, நீ மட்டும் இப்ப தேட போலனா கண்டிப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தன்னோட காலை வைக்க போற. உடனே நம்ம ஆஜய் நீ போகாத, நீ வீட்டுல பத்திரமா இரு, நானே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ் ரோபோட்டை தேடுறதுக்காக வெளியே போயிடுறான். ஆஜய் அந்த மழையில லவ் ரோபோட்டை கூப்பிட்டு பாக்குறான். தயவு செஞ்சு வந்துட்டு இனிமே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இனிமே நீ வீட்டை விட்டு போனா நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு வந்துடு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துல போய் தேடிட்டு இருப்பான். ஆனா எங்கேயுமே அவன் இருக்கவே மாட்டான். ஒரு கட்டத்துல ரொம்பவுமே சோகமான நம்ம ஆஜய் ஒரு இடத்துல போய் நிப்பான். அந்த டைம்ல யாரும் அவனோட கண்ணை மூடுற மாதிரி இருக்கும், யாருன்னு பார்த்தா நம்ம லவ் ரோபோட்டு. லவ் ரோபோட் தான் கண்ணு மூடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆஜய்க்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, ஷாவா சந்தோஷப்படுவாள். நம்ம ஆஜய் அந்த லவ் ரோபோட் கிட்ட இனிமே நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆஜய் பக்கத்துல லவ் ரோபோட் நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஆஜய் தள்ளி தள்ளி விடுவான். ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருமே வீடு போய் சேர்ந்துருவாங்க. அந்த டைம்ல ஷாவா லவ் ரோபோட் கிட்ட, நீங்க எப்படி இவ்வளவு உயிரோட இருந்தீங்க, இவ்வளவு மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, உன்னை விட எனக்கு அட்வான்ஸ் வெர்ஷன், என்னோட வெர்ஷன் வந்து வாட்டர் ப்ரூஃப், எனக்கு அவ்வளவா எதுவும் ஆகாது இந்த மாதிரி நம்ம லவ் ரோபோட் சொல்லும் போது நம்ம ஷாவா ரொம்ப சந்தோஷப்படுறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆஜய்க்கு செம்மையா காண்டா இருக்கும், ஒழுங்கு மரியாதை போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோடனே ஷாவா என்ன சொல்றான்னா, நானும் லவ் ரோபோட்டும் ஒன்னா ஒரே ரூம்ல படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனது நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காரியெல்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாரும் போய் தனியா படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஷாவாவோ, சரி ஓகே நான் என்னோட ரூம்ல போய் படுக்கிறேன் அப்படின்னு படுக்க போகும்போது நம்ம லவ் ரோபோட் நம்ம ஆஜயை பார்த்து, நாம வேணா ஒரே ரூம்ல படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஐயோ இவன் கேட்கறதே வில்லங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணும்னா என்னோட ரூம்லயே படுத்துக்கோ, நான் பேஸ்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேஸ்மெண்ட் போயிடுறான். பேஸ்மெண்ட்ல ஆஜய் தன்னோட நாய்க்குட்டியை வச்சு செம்மையா புலம்பிட்டு இருப்பான். என்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், என்னோட சொந்த வீட்லயே நான் பேஸ்மெண்ட்ல படுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. எல்லாம் யார்கிட்டயாச்சும் சொன்னா இது என்ன புது கே டிராமாவா இல்ல சி டிராமாவான்னு கேட்டு என்னையே கலாய்க்கிறானுங்க. வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்ல ஏதாச்சும் மாற்றம் கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா, கடவுளே கொஞ்சமாச்சு கருணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணனால கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சீ யூ.